பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடல் சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் இன்று காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 50 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவரது உயிர் பிரிந்தது. எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மறைவிற்கு பல்வேறு தலைவர்களும் திரைத்துறையினரும் இரங்கல் தெரிவித்தனர். நேற்றிரவு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த எஸ்பிபி உடலுக்கு திரைத்துறையினரும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் பொதுமக்களும் ரசிகர்களும் நுங்கம்பாக்கத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் நேற்றிரவு அவரது உடல் சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தாமரைப்பாக்கத்தில் இன்று காலை அவரது உடலுக்கு தமிழக அமைச்சர் பாண்டியராஜன், ஆந்திர மாநில அமைச்சர் அனில்குமார் மற்றும் நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட திரைத்துறையினர், அரசு உயரதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பிற்பகலில் அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தபடி காவல்துறையின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. வானத்தை நோக்கி 72 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.